Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சம்பல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதனுடைய பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்கா. இது வந்து கேரளால வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒரு இதுக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போயிருந்தோம். மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து இதை வச்சிருந்தாங்க. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கேட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட். ஸோ இதனுடைய பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்கான்னு சொன்னாங்க. இது வந்துட்டு நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். இது நல்லா வந்து வாஷ் பண்ணணும், தண்ணியில வந்து ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமா தண்ணியில போட்டுட்டு ஒரு 4-5 தடவை நான் வாஷ் பண்ணி எடுத்தேன். ஏன்னா அந்த தண்ணி வந்து சேர் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு, அந்த அளவுக்கு மண் இருந்தது. நல்லா மேலுக்கே வந்துட்டு எடுக்கணும், ஏன்னா அந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மண் தான் இருக்கும் பொறிச்சு எடுக்கும் போது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்ட பிறகு ஒரு இந்த மாதிரி துணியில வந்து போட்டுட்டு வச்சிருங்க, அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகட்டும். நம்ம ஏன்னா எண்ணெயில பொறிச்சு எடுக்க போறோம். ஸோ இதுக்கு தேவையானது மசாலா எல்லாம் பார்க்கலாம். ஒரு 4 வெங்காயம், இப்ப நான் போடுற 150 கிராமுக்கு வந்துட்டு ஒரு 4 வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 20 பல்லு பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 25 மிளகாய் எடுத்திருக்கேன், சில்லி ஃபிளேக்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி எடுத்து வச்சிருக்கேன், கொட்டை இல்லாத புளியா எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப இல்லைன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல இது என்னன்னு காட்டுறேன். இது வந்து எப்படி நம்ம பிரிஞ்சு இல வந்து டேஸ்ட் வருமோ வாசனை வருமோ அந்த மாதிரி, பட் இது வந்து சாப்பிடலாம் முடியாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ எங்க வீட்டுல இருந்துச்சு, அதனால இதை நான் ஆட் பண்றேன். இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு 2 குச்சிக்கு வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் ஃப்ளேவருக்காக தான். பிரிஞ்சி எல்லாம் 2 துண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பீஸ் பட்டை இந்த சைஸ்க்கு வந்துட்டு 2, ஆக்சுவலா இது 1 துண்டு பட்டை. 2 லவங்கம் இருக்கு, 2 ஏலக்காய் இருக்கு. இதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சிருக்கோம். இதை எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். ரெடி பண்ற நேரத்துல வந்து எண்ணெயும் காஞ்சிடுச்சு. எண்ணெயில வந்து இதை அப்படியே வெங்காயத்தை வந்து பொறிச்சு எடுக்கணும். ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு வெங்காயம் போடுங்க, ஏன்னா நீங்க போடும் போது தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கடலை எண்ணெயில தான் நான் சமையல் செய்யறது, அதனால எண்ணெய் வந்து கொஞ்சம் கலர் அந்த மாதிரிதான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஏன் எண்ணெய் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. ஸோ இது மேக்சிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸாவது ஆகணும். இந்த அளவுக்கு வந்து ரோஸ்ட் ஆனா போதும். ரொம்ப தீச்சிடாம பாத்துக்கோங்க, கலர் மாறாம. எடுக்கும் போது இப்படி சாச்சி வச்சுக்கோங்க, இல்லை வடிகட்டி வச்சுட்டு நீங்க எடுத்து போட்டா கூட அந்த எண்ணெயெல்லாம் வடியணும். சரி, அப்படி கரண்டிலேயே பண்ணிக்கிறேன். இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இதை நான் வடிகட்டியில தான் போட்டிருக்கேன், ஏன்னா ரொம்ப பொடிப்பொடியா இருக்கிறதுனால எடுக்கிறது கஷ்டமாயிடும். இது நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்படியும் ஒரு 2-3 மினிட்ஸாவது ஆகணும். இப்ப பாருங்க ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு மாறினா போதும். ஸோ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தூரம் இருந்தே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகும், அதுக்கப்புறமா வந்து இதுவாகாது, தெரிக்காது. ஸோ இதுவும் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கணும். ஸோ போடும்போது வந்து லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா வந்து தீ ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த சவுண்ட் வரும், அதுக்கப்புறமா வந்து கம்மியாயிடும். ஃப்ளேம்ல வச்சே பண்ணிடுங்க. ஸோ நல்லா வந்து ரோஸ்ட் ஆயாச்சு. ஸோ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா எடுக்கிற நேரத்துக்குள்ள தீஞ்சிரும். அதே மாதிரி இந்த வடிகட்டி வச்சு எடுத்துக்கலாம், அந்த எக்ஸஸ் எண்ணெய்லாம் அப்படியே இதுலயே வந்து வடிஞ்சிரும். ஸோ அதே பேன்ல வந்துட்டு கொஞ்சமா அந்த எண்ணெய் எல்லாம் வடிகட்டிட்டேன், மிச்சம் கொஞ்சம் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 2 பிரிஞ்சியில போட்டுக்கலாம். 1 துண்டு பட்டை, அதை நான் உடச்சி வச்சிருக்கேன், ரொம்ப பெருசா இருக்கும்ட்டு. 2 லவங்கம், 7 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஸோ இது பதங்கின உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப இலையும் சேர்த்துக்கலாம். அது வந்து ஃப்ளேவருக்காக. ஆக்சுவலா இந்த ரொம்ப இலை வந்து பிரியாணி, வெஜ் பலவு, பிரிஞ்சி சாதம், கீ ரைஸ் எல்லாம் பண்ணும்போது போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் இதோடய சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கலாம், ஏன்னா அப்படியே தான் வந்து நம்ம வந்து மிளகாய் வந்து ஃப்ளேக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எண்ணெயில கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இந்த எலுமிச்சை சைஸ் புளி வந்து சேர்க்குறேன். இது வந்து கொட்டை இல்லாமல் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே இந்த எண்ணெயிலேயே வந்துட்டு அதை அப்படியே வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த டேஸ்ட்டுக்காக தான் இது வந்து நீங்க நல்லா ஆற விட்டுட்டு ஒரு 3 மாசம் வரைக்கும் கூட கெடாது. ஒரு ஏர்டைட் பாட்டில்லையோ இல்லை டப்பாலேயோ போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா கைப்படாம ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் ஸ்பூனு.
தண்ணி படாம இருந்துச்சுன்னா நல்லா சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் டேஸ்ட். நம்ம வதக்குன வெங்காயம் பூண்டையும் இதோட சேர்த்துடலாம். நான் ஃபுல்லா வந்து லோ ஃப்ளேம்லயே தான் பண்ணிட்டு இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த புளியை வந்து நல்லா நீங்க அந்த கரண்டிலேயே வந்து ஸ்மாஷ் பண்ணுங்க. கொஞ்சம் வந்து அந்த தண்ணியில அலசிட்டு போட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் ஊர்ன மாதிரி இருக்கும். பட் இதுக்காக தான் தண்ணியெல்லாம் சேர்க்க கூடாது, அப்பதான் உங்களுக்கு கெடாம இருக்கும். இந்த புளி வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அப்படியே உருண்டையா இருந்துச்சுன்னா ஒரே பக்கத்துல போயிடும். ஸோ அதனோட டேஸ்ட் வந்து இந்த மசாலால வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அது நல்லா அப்படியே வந்து குத்தி விட்டீங்கன்னா அது எல்லாத்தோடையும் சேர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பொறிச்சு வச்ச இந்த கரவாடி இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த அதாவது நெத்திரிலே வந்து ரொம்ப பொடி, அதை வந்து நம்ம சேர்த்து செஞ்சிருக்கோம். இது வந்து நீங்க வந்துட்டு காஞ்ச எறா இருக்கிறீங்களா, சின்ன சின்ன எறா அதுல பண்ணலாம். நெத்திரி கரவாடு பெருசு பெருசா இருக்கு இல்லையா, அது பண்ணும் போது நீங்க வந்து இடிச்சுட்டு ஊற வச்சுட்டு இடிச்சுட்டு பண்ணணும். ஏன்னா அவ்வளவு பெருசு பெருசா இருந்தா சம்பளுக்கு நல்லா இருக்காது. அவ்வளவுதான், எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இதனுடைய பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்கா தான். ஸோ நம்மளும் வந்து செஞ்சிருக்கோம். இதே மெத்தட்ல செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு நீங்க செஞ்சிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க பண்ணதும் நல்லா இதே மாதிரி வந்துச்சான்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.